ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். நம்ம உட்காந்து பேசணும்னு நினச்சா நம்மளை நிற்க விட்டுறாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து என் வாழ்க்கையில் இவ்வளோ மீம்ஸ் பார்த்ததே கிடையாது. மறுபடியும் மறுபடியும் இருந்துக்கிட்டு மதன 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 மதன, நான் இந்த மதன் இல்லை, நான் வேற மதன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜம்ஜிஸ் கார். வணக்கம் என்ஐடி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, மதன் கௌரி அவரோட ஹேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா உங்களுக்கு புரியாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதன் கௌரி மதுரையில ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து இப்ப உலகத்துல எங்க போய் கேட்டீங்கனால அவரோட சேனல் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தை கேட்டா கூட அவர் சேனல் வேற லெவலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு வீடியோல வந்து டெய்லி தமிழ்ல வந்து புரியுற மாதிரி வந்து எல்லாத்துக்கும் சொல்லுவாரு. அதனாலதான் அவர் கிடைச்ச அந்த சொந்தங்கள்லே சொல்லலாம். இதுவரைக்கும் பாத்தீங்களா 4.9 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வந்து 5 மில்லியன் வந்து ரீச் பண்ண போறாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா அட்வான்ஸா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜி ஸ்குவாட் சார்பாகவும் நம்ம என்ஐடி ஃபேமிலி சார்பாகவும் மற்ற அனைவர் சார்பாகவும் அவருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு சேனல் வந்து இருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அது பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்து நேம் மாத்திருக்காங்க. என்ன நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதன் கௌரி இங்கிலீஷ் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிருக்காரு. அதுலயும் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா 3.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கு. அவரோட சேனல் வீடியோ பாத்தீங்கன்னா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் 1407 வீடியோ வந்து ஒன் சிங்கிள் மேனா வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. மதன் கௌரி ஹேட்டர்ஸ் ஹேட்டர்ஸ் முன்வைக்கிற ஃபர்ஸ்ட் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கிபீடியா காப்பி பண்ணி அப்படியே பேசுறாரு, ஃப்ராட் அவரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் வந்து சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கிபீடியா மட்டும் பார்த்து அவர் வந்து பேசல, நிறைய நியூஸ வந்து கலெக்ட் பண்றாரு. கலெக்ட் பண்ணிட்டு அதுல எது மெயின் விஷயம், இந்த மக்களுக்கு வந்து எது முக்கியம், இந்த டைம்ல அவர் இந்த நியூஸ் சொன்னோம்னா மக்களுக்கு வந்து அது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த நியூஸை வந்து செலக்ட் பண்ணி அந்த நியூஸை வந்து மக்களுக்கு எப்படி வந்து புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்சர்வ் பண்றாரு. அதனால வந்து உங்களுக்கு வந்து எப்பயும் நார்மலா வந்து அவர் வந்து பேசுறாரு. ஆனா வந்து மக்கள் வந்து இதை வந்து தவறா வந்து நிறைய ஹேட்டர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அவர் வந்து காப்பி பண்ணி பேசுறாரு. நீங்க ஒரு டைம் வந்து கேமரா முன்னாடி நீங்க வந்து பேசி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா இன்னொருத்த ரோஸ்ட் பண்றது, தப்பா சொல்றது, அவரை வந்து ஓட்டுறது, அவரை வந்து ட்ரோல் பண்றது, எதுவும் வந்து தவறா வந்து நீங்க வந்து சொல்லாதீங்க. ஒரு நல்லதா வந்து சொல்லுங்க, அப்புறம் ஒரு காமெடியா சொல்லுங்க. ஆனா வந்து ரொம்ப வந்து டீப்பா வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரையும் வந்து பண்ணாது. பாத்தீங்கன்னா மீம்ஸ் போடுறது, மீம்ஸ்ல வந்து கேவலமா வந்து சொல்றது, அதெல்லாம் யூடியூப்ல போயிட்டு மதன் கௌரி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச்சிங் பாத்தீங்கன்னா ஒரு 50 சேனல் பாத்தீங்கன்னா மதன் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் சேனல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபேக் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மதன் கௌரி பேசிய அந்த வீடியோ கிளிப்பு இதெல்லாம் வந்து வீடியோஸ் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து எவ்வளவு நீங்க போட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒர்த்தே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட வீடியோ போடுறதுனால உங்களுக்கு மணி வந்து வராது. உங்களுக்குன்னு உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு அப்படின்னா உங்களை நம்பி ஒரு புதுசா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல உங்க திறமையை வந்து நீங்க காட்டுங்க. அப்படி காட்டீங்கன்னா உங்க சேனல் டெவலப் ஆகும், உங்களுக்கும் வந்து மணி கிடைக்கும். இது மாதிரி வந்து ஃபேக் சேனல கிரியேட் பண்ணி நீங்க வந்து எந்த யூஸும் இல்லை. அது இல்லாம இருவாக்குன்னு ஸ்டார்ட் பண்ணாரு, அதுலயே ஒரு 7 ஃபேக் சேனல். அப்புறம் பாத்தீங்கன்னா மதன் கௌரி இங்கிலீஷ் அப்படின்னு இப்போ லேட்டஸ்டா நேம் மாத்திருந்தாங்க. அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சேனல் இருக்குது. இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் நான் சொல்லல, இதுதான் உண்மை. அப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டுக்கு எதுவும் நடக்க போதும் அப்படின்னா வந்து மக்களுக்கு வந்து அவேர்னஸ் குடுக்கறாரு, அவேர்னஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்றாரு. இது மாதிரி நிறைய வந்து நல்லது வந்து பண்ணிட்டு இருக்காரு. டிஸ்கிரிப்ஷன்ல அவரோட சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாருங்க. மோட்டிவேஷன், அப்புறம் ஸ்டோரிஸ், அப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஹெல்த், அப்புறம் பாலிடிக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, அப்புறம் சோசியல் அவேர்னஸ் இது மாதிரி வந்து ஏகப்பட்ட பிளேலிஸ்ட்ல என்ன முடியாத வீடியோ வந்து போட்டிருக்காரு. ஒவ்வொரு வீடியோ வந்து வேல்யூபிளா இருக்கும், உங்க லைஃப்ல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரும். போய் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லக்ஷதீப் இஷ்யூ அதை பத்தி பேசியிருந்தாரு. அது பாத்தீங்கன்னா லைக் வந்து 31,000 சம்திங் போயிருக்கு, ஆனா டிஸ்லைக் பாத்தீங்கன்னா 1100 ஒன்னு இருக்கீங்க. இது எதுக்கு வந்து பண்றீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. முடிச்ச வரைக்கும் வந்து லைக் பண்ணுங்க, டிஸ்லைக் வந்து பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கும் வந்து வேல்யூ இல்ல, அவங்களுக்கும் வேல்யூ இல்ல. அடுத்து அவரோட கமெண்ட்ஸ் டெய்லியும் பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட் கொடுக்கறது, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட சேனலை வந்து யாரும் இல்ல எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சேம் வேர்ட்ஸ் கண்டினியூஸா வந்து சேம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க உங்க மேல திறமை, உங்க திறமை மேல நீங்க நம்பிக்கை வச்சு கண்டினியூஸா வந்து நீங்க வந்து வீடியோ மட்டும் போட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்களே வந்து டெவலப் ஆவீங்க. அதுக்கு 100% வந்து உண்மை. அதை விட்டுட்டு வந்து வேறவங்க சேனல்ல போயிட்டு பெரிய சேனல்ல போயிட்டு கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த லிங்க வந்து உங்க சேனல் லிங்க வந்து யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து நீங்க பண்ணாதீங்க. நீங்களும் ஒரு சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து லிங்க் இது மாதிரி ஷேர் பண்ணாங்கன்னா உங்க சேனல் வந்து டெலீட் ஆயிரும்.
அதே மாதிரி எல்லா சேனலுக்கும் அப்படித்தான். யார் சேனல் இது மாதிரி ஸ்பேம் கமெண்ட் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ரெக்வஸ்ட் பண்றேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா அப்பப்ப பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து ஹார்ட் வந்து கொடுப்பாரு. யார் என்ன திட்டினாலும் நம்ம வந்து உண்மையான ஒரு அன்பை மட்டும் கொடுக்கணும், அதான் வந்து அவரோட மனசு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பா இருங்க, யாரும் வெறுக்காதீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச உதவியை வந்து மத்தவங்களுக்கு பண்ணுங்க. என்னோட இன்ஸ்பிரேஷனும் இவர் தான், என் அண்ணன் மதன் கௌரி. நீங்களும் எம்ஜி ஸ்குவாட்ல ஒரு மெம்பரா இருந்தீங்கன்னா நானும் என்னால முடிஞ்ச சோசியல் இஷ்யூ பத்தி பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் எம்ஜி ஸ்குவாட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சந்தேமன்ற வழியில கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பாய் எம்ஜி ஸ்குவாட், பாய் என்ஐடி ஃபேமிலி.